நாகர்கள் இரத்த சரித்திரம் பகுதி இரண்டு. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சிலர் வின் வடிவத்தை அறிந்து அதை நம்மிடம் தெரியப்படுத்த முயற்சி செய்துள்ளார்கள் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. டோட் இந்த மதத்தில் நாகதெய்வத்தை வழிபடும் முறை பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வருகிறது. இதற்காக கருங்கல்லில் இருபாம்புகள் பின்னியிருப்பதை போன்ற உருவத்தை செதுக்கி வைத்து வணங்குவது வழக்கம். அதனை கூர்ந்து கவனித்தால் அதில் தீனேவின் வடிவம் இருப்பதை காண முடியும். உறுதியாக வின் வடிவத்தை தான் வரைந்துள்ளார்கள் என்று கூற முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகளவில் சுமார் 2.1 பில்லியன் மக்களால் கிறிஸ்தவ மதம் பின்பற்றப்படுகிறது. இயேசுவை சிலுவையில் அறிந்த பிறகு அவரின் கொள்கைகளை பின்பற்றியவர்கள் உருவாக்கியதுதான் இந்த கிறிஸ்தவ மதம். இதில் ரோமன் கேத்தலிக், புரோடெஸ்டன்ட், ஓர்த்தோடாக்ஸ், ஆங்கிலிக்கன் என்று பல பிரிவுகள் உண்டு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்த பைபிளின் பெயர் ஹீப்ரூ பைபிள். இதில்தான் மனித இனத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. த புக்கோப் மனிதர்களை கடவுள்தான் முதலில் உருவாக்கினார் என்றும், அப்படி உருவாக்கப்பட்டவர்கள்தான் ஆதாம் ஏவாள் என்றும், கடவுள் தன்னைப் போலவே மனிதர்களை உருவாக்கியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆதாம் ஏவாள் கதையில் கடவுள் உண்ண வேண்டாம் என்று கூறிய ஆப்பிள் பழத்தை ஒரு பாம்பு வடிவத்திலான சாத்தான் சொல்லை கேட்டு உண்டதாக வரும். அதனை விளக்கும் படத்தில் ஆப்பிள் மரத்தை பாம்பு சுற்றி கொண்டிருப்பது போன்று வரையப்பட்டுள்ளது. இதுவும் டிஎன்ஏ அமைப்புடன் ஒத்துப்போகிறதுடோ இதே கதை சற்று மாறுபட்ட கோணத்தில் சுமேரியர்களிடம் இருக்கிறது. பழமையான சுமேரிய நாகரிக காலத்தில் எழுதப்பட்ட களிப்பட்டைகள் லேட் டைப்லேட் 19ஆம் நூற்றாண்டில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுக்கப்பட்டது. ஏதோ 1, 2 என்று நினைத்து விடாதீர்கள். கிட்டத்தட்ட 22,000 களிப்பட்டைகளை கைப்பற்றினார்கள். இதில் எழுதப்பட்டிருக்கும் மொழி ஹீப்ரூவில் இருக்கும் மொழியுடன் ஒத்துப்போகிறது. இதனை 1976 ஜேக்கரியா சாய்டேகின் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆர்க்ரோனிக்கல்ஸ் எக்ஸ்பீடிஷன்ஸ் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டார். இதில் நாகரிக முதல் மனிதனை அனந்தாக்கிதான் 450,000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனந்தாக்கி என்பவர் கடவுள் அல்ல, மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடவுளால் உருவாக்கப்பட்டவர். இந்து மதத்திலும் மனிதர்களை உருவாக்கும் வேலையை மட்டுமே செய்ய பிரம்மா இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஹீப்ரூவில் முதல் மனிதனின் பெயர் ஆதாம் என்று கூறப்பட்டுள்ளது. அனந்நாக்கி உருவாக்கிய முதல் மனிதனின் பெயர் ஆதாமும். இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. டோ இதுவரை கண்டறியப்பட்ட நாகரிகங்களில் மிகப்பழமையானது சுமேரியர்களின் நாகரிகம். ஒருவேளை சுமேரியர்களின் கதையைதான் ஹீப்ரூவில் மறுபதிவு செய்திருப்பார்களோ? இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்று, ஆதாம் ஏவாள் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டால் இறந்து விடுவார்கள் என்று கடவுள் கூறியதாகவும், ஆனால் அவர்கள் சாப்பிட்டால் இறக்க மாட்டார்கள், மாறாக அவர்களுக்கு அறிவு வளரும் என்று சாத்தன் கூறியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்ட போது கடவுள் சொன்னது போல எதுவும் நடக்கவில்லை, அதாவது அவர்கள் இறக்கவில்லை. மாறாக சாத்தான் சொன்னது போல அவர்களுக்கு அறிவாற்றால் வளர்ந்திருக்கிறதோ கடவுள் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? சாத்தானுக்கு எப்படி அந்த உண்மை தெரியும் என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொண்டது பழமா, அல்லது எச்சியார் என்று மரணவா அதை வேண்டாம் என தடுத்தது கடவுளா, அல்லது அறிவில் மேம்பட்ட வேற்றுக்கிரகவாசியா அதை எடுத்துக்கொள்ள சொன்னது பாம்பு வடிவிலான சாத்தானா, அல்லது டைனோசர் கால மேம்பட்ட உயிரினமானவா? சுமேரியர்கள் ரெக்கோ உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு பெண் கடவுளை வணங்கினார்கள் என்று முன்பே குறிப்பிட்டிருந்தேன். வைசர்பம் என்றும் அழைக்கிறார்கள். சர்பம் சென்றால் பாம்பு மனிதன் என்று பொருள். இவை அனைத்து ஒரு நேர்கோட்டில் அமைவது தற்செயலாக நடந்த ஒன்றா, அல்லது உண்மையாகவே இவைகளுக்குள் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இதில் ஏச்சியார் என்று மரணு என்ற சொல் வருவதை கவனித்திருப்பீர்கள். குரங்கிலிருந்து மனிதன் இயற்கையாக பரிணாம வளர்ச்சியடையவில்லை. அறிவில் மேம்பட்ட ஒரு உயிரினத்தின் உதவியோடுதான் அது சாத்தியமானது என்பதற்கு ஏச்சியார் என்று ஒரு உதாரணமாக கூறலாம். 203 அமெரிக்க அரசு நடத்திய ஹியூமன் ஜேனம் ப்ராஜெக்ட் மூலம் மனித டிஎன்ஏவில் கிட்டத்தட்ட 20,500 மரணுக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அதாவது வை ஒரு வீடாக கற்பனை செய்து கொண்டால் அந்த வீடு 20,500 மரணுக்கள் எனும் செங்கற்களால் கட்டப்பட்டது. இந்த மரணுக்கள் தான் ஒரு உயிரினத்தில் அனைத்தையும் தீர்மானிப்பது. உதாரணமாக ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரின் நிறம், கண்ணின் கருவழி நிறம், முடியின் நிறம், உருவம், முகத்தோற்றம், குரல், சில பண்புகள், அறிவாற்றல், சில பரம்பரை நோய்கள் உட்பட இவைகள் அனைத்தும் அந்த மனிதன் தாயின் கருவில் ஒரு செல்லாக உருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இவை அனைத்தையும் தீர்மானிப்பது அவன் தாய் தந்தையிடமிருந்து பெறப்படும் மரணுக்கள்தான். அப்படி உருவாகும் அந்த ஒரு செல்லில் இருக்கும் மரணுக்களில் செயற்கையாக மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அதன் விளைவை குழந்தையிடம் காணலாம்.
அப்படியான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கருவில் இருக்கும் போதே ஒரு குழந்தையை நாம் விருப்பம் போல வடிவமைக்கலாம். பிறவி உணம் பிறவி நோய்களை தடுக்கலாம். இந்த 20,500 மரபணுக்களில் மிகவும் முக்கியமான மரபணுதான் இந்த ஏச்சியார் ஒன்றுடோ 206 யூனிவர்சிட்டி ஓப்பில் நடந்த ஆய்வில் ஏச்சியார் ஒன்று ஹியூமன் எக்ஸிலரேட்டட் ஆரிஜிஐஓஎன்எஸ் ஒன்று மரபணுவை கண்டறிந்தார்கள். இந்த மரபணுதான் நம்மை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துவது, மனித மூளையின் சிந்தனை திறனை தூண்டுவதில் பெரும்பங்கு வகிக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நமது 6 அறிவின் ஆணிவரை இதுதான். டோட் விலங்குகளோடு விலங்குகளாக தெரிந்து கொண்டிருந்த மனித குரங்கிற்கு இந்த மரபு எங்கிருந்து கிடைத்தது? இதற்கான பதில் விஞ்ஞானிகளிடமும் இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், விஞ்ஞானிகள் இதனை ஏலியன் ஜீன் என்றுதான் அழைக்கிறார்கள். டோட் இந்த மரபுவை யார் கொடுத்தது, யாரிடம் கொடுத்தது? ஏலியன் ஜீன் ஏச்சியார் ஒன்று மரபுவை யார் கொடுத்தது, யாரிடம் கொடுத்தது என்று நிறைய கேள்விகள் இங்கே கேட்க தோன்றும். இதற்கும் அறிவியலில் பதில் இல்லை. ஆனால் பண்டைய கதைகளில் இதை பற்றி தேடிய போது நிறைய தகவல்கள் கிடைத்தது. எகிப்து என்றாலே ஆச்சரியங்களுக்கும் அதியங்களுக்கும் பஞ்சமில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. இங்கு ஒரு பண்டைய கதை நிலவுகிறது. அதில் நட்சத்திர கடவுளின் மூலமாக அரச குடும்பத்தில் ராணிக்கும் அவரது சகோதரிக்கும் குழந்தை பிறந்ததாக நம்பப்படுகிறது. இதனை விளக்கும் கல்வெட்டு சிற்பங்களின் படம்தான் அருகில் இருப்பது. அந்த சிற்பங்களில் இருக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் பார்த்தால் சாதாரண மனிதர்களின் உடல் அமைப்புகளில் இருந்து மாறுபட்டிருப்பதை உங்களால் அறிய முடியும். அவர்களின் கழுத்தின் நீளம், தலையின் அளவு, குழந்தையின் உடல் அமைப்புகள் அனைத்திலும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த குழந்தைகள்தான் எகிப்தில் இன்று வரை பேசப்படும் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் எகிப்தியர்கள் இவர்களை கடவுளாக வழிபட்டனர். டோட் நோவா சாதாரண மனிதன் அல்ல என்று முன்பே கூறியிருந்தேன். அவரின் பிறப்பை பற்றிய ஈப்ரோலின் முன்கதையை இப்போது பார்ப்போம். லாமிக் என்பவர் வேலையின் காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு செல்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு வீடு திரும்பியவர் மனைவி கர்ப்பமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகிறார். மனைவியிடம் கர்ப்பத்தை பற்றி கேட்கிறார். மனைவியோ, உங்களைத் தவிர வேறு ஆணின் நிழல் கூட என்மேல் பட்டதில்லை, இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று சத்தியம் செய்கிறார். லாமிக் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு அவரின் அப்பாவான மெதுசலிமிடம் சென்று நடந்ததை கூறுகிறார்கள். அவரும், உன் மனைவி நம்பிக்கைக்குரியவள், அவள் போய் சொல்ல மாட்டாள், ஆனால் நடந்தது என்ன என்று என்னாலும் கூற முடியவில்லை என்று சொல்கிறார். 3 பேரும் மெதுசலிமின் தாத்தா இனோக் என்பவரை சென்று சந்திக்கிறார்கள். இனோக், இந்த குழந்தை கடவுளிடம் இருந்து நேரடியாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது கடவுளின் குழந்தை, இதனை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். உலகிற்கு வரவிருக்கும் மிகப்பெரிய அழிவிலிருந்து மனித இனத்தை காப்பாற்றும் பொறுப்பு அந்த குழந்தைக்கு இருக்கிறது. மனித இனத்தின் தலைவனாக இந்த குழந்தை மாறுவான் என்று கூறுகிறார். அந்த குழந்தைதான் நோவா. அழிவிலிருந்து மனித இனத்தை நோவா எப்படி காப்பாற்றினார் என்பதை முற்பகுதியிலேயே பார்த்தோம். 15 நூற்றாண்டில் வரையப்பட்டதாக கூறப்படும் இந்த ஓவியத்தில் இருக்கும் குழந்தையின் தலையையும் எகிப்தில் உள்ள சிற்பத்தில் இருக்கும் குழந்தையின் தலையையும் ஒப்பிட்டு பார்க்கவும். அடுத்து இயேசுவின் பிறப்பையும் இதில் சேர்க்கலாம். பைபிளின் படி இயேசுவும் கடவுளின் குழந்தை. மேரி கன்னியாக இருக்கும் போதே கடவுளின் மூலமாக பிறந்த குழந்தை. அதாவது உடல் கலப்பு இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல். ஆங்கிலத்தில் இதனை வர்ஜின் பர்த் என்பார்கள். கடவுள் குழந்தை உங்கள் மூலமாக பிறக்க இருக்கிறது என்று தேவதைகள் மூலம் மேரிக்கும் முன்கூட்டியே தகவலும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மகாபாரதம் தெரிந்தவர்களுக்கு சில சம்பவங்கள் நினைவுக்கு வருவதை தடுக்க முடியாது. மகாபாரதம் தெரியாதவர்களுக்கு அதனை பற்றி சிறிய அளவிலாவது விளங்கப்படுத்த வேண்டியது என் கடமை. டோட் மகாபாரத கதையில் பஞ்சபாண்டவர்களில் தருமர், அர்சுனன், பீமன் ஆகிய மூவரின் தாயாரான குந்திதேவி பாண்டவுடன் திருமணம் நடப்பதற்கு முன்பு நடந்த சம்பவம் இது. குந்தி தன் இளம் வயதில் துருவச முனிவர் அளித்த மந்திரத்தை சொல்லி சூரிய கடவுளின் மகனான கண்ணனை பெற்றுக்கொள்வாள். அதுவும் வர்ஜின் பர்த் வகையில்தான். டோட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், கர்ணன் பிறக்கும் போதே உடலில் கவசத்துடன் பிறந்தாராம். ஒரு குழந்தை எப்படி கவசத்துடன் பிறக்கும்? ஒரு குழந்தைக்கு எதற்கு கவசம்? அப்படியானால் அந்த குழந்தை பிறக்கும் போதே அதன் தோற்பகுதிகள் சரியாக வளர்ச்சியடையாமல் இருந்திருக்க வேண்டும். அதனால் அந்த குழந்தையின் உடலில் செயற்கையாகவே நிரந்தர கவசம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழந்தை வளர வளர அதன் கவசமும் வளர்ந்திருக்கின்றது என்றால் அந்த தொழில்நுட்பத்தை என்னவென்று கூறுவது? ஒருவேளை இதனால்தானோ என்னவோ கர்ணன் பிறந்தவுடனே தாயிடமிருந்து பிரிக்கப்படுகிறார். குந்தி பாண்டவுடன் திருமணமான பின்பும் இதே முறையில் தர்மதேவனின் மகனாக தருமனையும் இந்திரனின் மகனாக அர்சுனனையும்
வாய்தேவனின் மகனாக பீமானையும் பெற்றெடுப்பாள். பாண்டவன் இன்னொரு மனைவி நகுலன் சகாதேவன் என்ற இரண்டு பிள்ளைகளை இதே முறையில்தான் பெற்றெடுப்பாள். மேலே கூறப்பட்ட சம்பவங்கள் அனைத்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் நடந்ததாக கூறப்படும் கதைகள். இதில் பெண்கள் இந்த பூமியைச் சேர்ந்தவர்கள், ஆனால் ஆண் இந்த பூமியைச் சேர்ந்தவர் அல்ல. பூமிக்கு வெளியிலிருந்து வந்த கடவுள்கள், பூமிக்கு வெளியிலிருந்து வந்த ஒரே காரணத்தால் அவர்களை கடவுள்கள், தேவர்கள் என்று தவறாக நினைத்து விட்டோமோ? வர்ஜின் பர்த் இன்றைய தொழில்நுட்பத்தில் சாத்தியம்தான். டேஸ்டியூ பேபி முறையில் ஆணின் நிழலை கூட பார்க்காமல் பெண்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதே முறையை ஏன் அவர்கள் செய்திருக்க கூடாது? அப்படி பார்த்தால் நடந்தவை எல்லாம் மாயமோ மந்திரமோ அல்ல, தொழில்நுட்பமும் அறிவியலும். வந்தவர்கள் கடவுள்களோ தேவர்களோ அல்ல, எலும்பும் தசையுமான வெற்றி கிரகவாசிகள். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? ஒருவேளை அவர்களின் உயிரணுவை மனித பெண்களின் உடலில் செலுத்தி புதிய சந்ததிகளை உருவாக்க நினைத்து இப்படி செய்திருக்கலாம். இது இத்துடன் முடியவில்லை. இதே போன்று இன்னும் சில சம்பவங்கள் நடந்துள்ளன. டோட் ஒருவேளை வெற்றி கிரகவாசிகள் அவர்களின் உயிரணுவை மனித பெண்களின் உடலில் செலுத்தி புதிய சந்ததிகளை உருவாக்க நினைத்து இப்படி செய்திருக்கலாம். இது இத்துடன் முடியவில்லை. இதே போன்று இன்னும் சில சம்பவங்கள் நடந்துள்ளன. டோட் இன்றைய சீனாவில் 5000 வருடங்களுக்கு முன்புச்சி என்ற நட்சத்திரத்திலிருந்து வந்த கடவுள் அவரது மகனை உருவாக்கி இங்கு விட்டு சென்றாராம். அந்த கடவுளின் மகன் பெயர் குரந்தி. இந்த குரந்தி தான் சீனாவின் முதல் பேரரசை நிறுவியவர். சீனாவில் ஏற்பட்ட அனைத்து வளர்ச்சிகளுக்கும் இவரின் சந்ததிகள்தான் மிக முக்கிய காரணம். இவர் ஒரு டிராகன் வைத்திருந்தாராம். அதில் ஏறி நினைத்த இடத்திற்கு பறந்து செல்வாராம். அந்த டிராகன் நெருப்பை கக்கக்கூடியதாம். டிராகன் என்ற ஒரு உயிரினம் வாழ்ந்ததற்கு எந்த ஆதாரமும் நம்மிடம் இல்லை. அப்படியிருக்க இதில் குறிப்பிடப்படும் டிராகன் என்னவாக இருக்கும்? ராக்கெட், ஜெட் விமானம் இவைகளாக கூட இருக்கலாம். மக்களுக்கு இவைகளை பற்றிய அறிமுகம் இல்லாததால் இதனை டிராகன் என்று நினைத்திருக்கலாம். டோட் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் மாலி மலி என்ற இடத்தில் வாழும் பூர்வகுடி டோகன் மக்கள் எமா என்ற கடவுளை வணங்குகிறார்கள். இந்து மதத்தில் யமன் என்று அழைக்கும் கடவுள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்த யமா சீரியஸ் பி நட்சத்திரத்திலிருந்து வந்தவராம். அவர் மொமு என்ற ஒரு மகனை உருவாக்கியிருக்கிறார். அந்த மொமுவின் உடல் பாகங்கள் தனித்தனியாக பிரிந்து நிறைய மொமுக்கள் உருவாகிவிட்டனவாம். அவர்கள் தீயவர்களாக மாற யமா புதிதாக இன்னொரு மொமுவை உருவாக்கி வானிலிருந்து ஒரு கோடாரியை கொடுத்து அந்த தீய மொமுக்களை அழைக்க செய்தாராம். இந்த கதையின் கருவை கவனித்தால் மகாபாரத கதையின் கருவுடன் ஒத்துப்போகும். ஒரு மொமு பிரிந்து பல மொமுக்கள் உருவாதல், அவர்கள் தீயவர்களாக மாறுதல், புதிய மொமு கடவுளின் யமா உதவியோடு அவர் கொடுத்த கோடாரியை கொண்டு தீயவர்களை அழித்தல், டோட் காந்தாரியின் ஒரு கரு கலைந்து கௌரவர்கள் 100 பேர் உருவாதல், அவர்கள் தீயவர்களாக மாறுதல், தேவர்களின் பிள்ளைகளான பஞ்சபாண்டவர்கள் கடவுளின் கிருஷ்ணர் உதவியோடு வரமாக கிடைத்த பிரம்மாசிரத்தை கொண்டு தீயவர்களை அழித்தல். இந்த இரண்டும் ஒரே சம்பவத்தை குறிக்கிறதா, அல்லது ஒன்று போலவே இரு சம்பவங்கள் நடந்தனவா? இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், யமா வாழும் நட்சத்திரமாக அவர்கள் காட்டும் சீரியஸ் பி நட்சத்திரம் இருப்பதை 1917 தான் நவீன வானியல் கண்டறிந்தது. இவர்களுக்கு எப்படி பல 1000 வருடங்களுக்கு முன்பே தெரிந்தது? எகிப்தியர்கள் தங்கள் கடவுள் வந்ததாக கூறும் நட்சத்திரமும் அதே சீரியஸ் பி தான். கண்டிப்பாக இந்த சீரியஸ்க்கு அருகே இருக்கும் ஏதோ ஒரு கிரகத்தில் நம்மை விட அறிவில் மேம்பட்ட உயிரினங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நம் பூமிக்கு வந்து சென்றிருக்க வேண்டும். டோட் இப்படி வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட சந்ததிகளின் ஆற்றலும் திறமையும் பிரமிப்புக்குரியது. எகிப்தில் பிறந்த அந்த குழந்தைதான் எகிப்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு அச்சாணி. உலகில் ஏற்பட்ட பெரிய அழிவிலிருந்து மனித இனத்தை காப்பாற்றியவர் நோவா. மிகச்சிறந்த சிந்தனைகளால் மனித இனம் அன்புடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வழி செய்தவர் இயேசு. அன்றிலிருந்து இன்றுவரை தானம் என்றவுடன் நினைவுக்கு வரும் பெயர் கண்ணன். வில்வித்தைக்கு அர்சனன், டோட் நீதி நெறிகளுக்கு தருமன், பலத்திற்கு பீமன், டோட் பீமனின் பலத்திற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரே நேரத்தில் இரண்டு கைகளால் இரண்டு யானையை தூக்கி தரையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு பலசாலியாம். இவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் இயல்பு மனிதனிடமிருந்து மாறுபடுகிறார்கள். மேலே கூறியது போல் இந்த உலகத்து பெண்களின் உடலில் வெற்றி கிரகவாசிகள் தங்கள் உயிரணுவை செலுத்தி சந்ததிகள் உருவாக்க முயன்றார்கள் என்பது உண்மையானால், அதே போன்று இந்த உலகத்து ஆணின் உயிரணுவை வெற்றி கிரகவாசிகளின் பெண்களின் உடலில் செலுத்தி அப்படியான ஒரு ஆராய்ச்சியும் நடந்திருக்க வேண்டும் அல்லவா? அதனை தேடிய போதுதான் பெரும் அதிர்ச்சி. அப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. டோட் உலகின் மிகப்பெரிய வழிபாட்டு தளம் கம்போடியாவில் இருக்கும் அங்கோர்வார். இந்த கோவிலை கட்டிய இரண்டாம் சூரியவர்மனின் பிறப்பை பற்றிய கதையை கேட்கும் போது நமக்கு தேவையான விடை கிடைக்கிறது.
இவரின் தந்தை நம் பூமியை சேர்ந்தவர். ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது இந்திரனால் அனுப்பப்பட்ட இந்திரலோகத்து பெண் வேறுக்கிரகத்தைச் சேர்ந்த பெண் இவரை கண்டு மனமுடிக்க கேட்கிறாள். இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு மகனாக இரண்டாம் சூரியவர்மன் பிறக்கிறார். மகனை தன்னிடத்திற்கு அழைத்துச் செல்கிறாள் அன்னை. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, மகனைத்தான் தன்னிடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் கணவரை அல்ல. பூமிக்கு திரும்பி வரும் இரண்டாம் சூரியவர்மன் ஆகையத்தில் ஒரு மிதக்கும் மாளிகையை கண்டதாக சொல்கிறார். அது பறக்கும் விண்கப்பலமாக கூட இருக்கலாம். பல வித்தைகளையும் தொழில்நுட்பங்களையும் கற்றவனாக திகழ்கிறார். அதன் பின் கட்டப்பட்டதுதான் இந்த அங்கோர்பாட் கோவில். உலகில் அதுவரை கட்டப்பட்ட அனைத்து கட்டிடக்கலைகளில் இருந்து மாறுபட்ட கலையில் இதனை கட்டி முடித்தார். தனக்கு தெரிந்த கலைகளையும் தொழில்நுட்பங்களையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மேலே கூறிய சம்பவம் மகாபாரதத்தில் வரும் ஒரு நிகழ்வுடன் ஒத்துப்போகிறது. இன்று பூமியில் வாழும் உயிரினங்களில் அறிவில் மேம்பட்ட இனமாக இம்மனித இனம் திகழ்வதைப் போல டைனோசர் இனம் வாழ்ந்த காலத்தில் அவற்றிலும் அறிவில் மேம்பட்ட உயிரினம் இருந்திருக்கின்றன. அவைகள் டைனோசர் இனத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியடைந்தவைதோல். இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையில் டைனோசர் இனத்துடன் சேர்த்து இந்த இனத்தையும் அழைக்க முயன்றிருப்பார்களோ? ஏனென்றால் டைனோசர் இனம் அழைக்கப்பட்ட போது அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக அவைகள் பூமிக்கு அடியில் சுரங்கங்களும் குகைகளும் அமைத்து தப்பித்து வாழ்ந்தனவாம். காடே தீப்பிடித்து எரிந்தாலும் பூமிக்கு அடியில் வாழும் எலிக்கு எந்த ஆபத்தும் வராது. இன்று வரை அந்த இனம் பூமிக்கு அடியில் வாழ்ந்து வருவதாகவும் நம்பப்படுகிறதுடோ? பூமிக்கு அடியில் டைனோசர் காலத்தைய மனிதனை போன்ற உயிரினங்கள் இருக்கின்றன. வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் இரகசிய அமைப்பினருக்கும் இவர்களுக்கும் தொடர்பு உண்டு. இந்த உயிரினங்கள் ரெக்கோ என்று அழைக்கப்படுகின்றன. தான் பூமியின் பண்டைய உயிரினங்கள் பூமிக்கு அடியிலேயே காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றன. இவர்களைத்தான் நாம் வீழ்ச்சியுற்ற தேவதைகள் போலன் ஏஞ்சல்ஸ் என்கிறோமோ? தெரியவில்லை. அவர்களை பொறுத்தவரை நம் மனித இனம்தான் அவர்களின் பூமியை ஆக்கிரமித்துள்ளோம் என்று நம்புகிறார்கள். இதனை கூறியவர் தாமஸ் எட்வின் கைசல்லோ. உலகை உலுக்கி போட்ட பல இரகசியங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த ஸ்பேக் அவுட் அண்டர் கிரவுண்ட் பேஸ் செக்யூரிட்டி ஓபிசர் தோட், இவர் கூறியவற்றில் பாதி உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. அவற்றை பற்றிய விரிவான விளக்கங்கள் பின்னர் வரும் பகுதிகளில் தரப்பட உள்ளன. இதில் நமக்கு இப்போதைய தேவையிடைக்கோ டைனோசர் கால மனிதனை ஒத்த உயிரினம் பற்றிய தகவல்கள். இதனை நம்ப கடினமாக இருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. டோட், சுமேரியர்கள் கடவுளாக வணங்கிய பெண்ணில் சிலை ஒன்று தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டெடுக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட 7000 வருடங்கள் பழமையானது. உருவத்தில் மனிதர்களைப் போல் இருந்தாலும் அந்த பெண் மனித இனத்தைச் சேர்ந்தவள் கிடையாதான். அதனாலோ என்னவோ அந்த பெண்ணை கடவுளாக வழிபட்டுள்ளார்கள். அந்த பெண்ணின் உருவம் டைனோசர் கால மேம்பட்ட உயிரினத்தின் மாதிரியுடன் ஒத்துப்போகிறது. இதனையெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று உங்களுக்கு தோணலாம். ஆனால் அடுத்ததாக கிடைத்த ஆதாரம் மனித இனத்தின் தோற்றம் பற்றி இதுவரை இருந்த கருத்துக்கள் அனைத்தின் ஆணிவேரையும் ஆட்டி பார்த்த ஒன்று. 1983 துர்க்மினியாஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோலஜியின் இயக்குநரான புரோபேசருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் மேசோஜோயிக் ஸ்ட்ராட்டா என்னும் இடத்தில் டைனோசர் கால்தடங்கள் இருப்பதாக கூறப்பட்டது. அவருக்கு இப்படியான அழைப்புகளும் டைனோசரின் கால் தடங்களும் எச்சங்களும் புதிதல்ல. தன்னுடன் ஒரு குழுவை அழைத்து கொண்டு அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டார். அந்த இடத்தை அடையும் வரை அவருக்கு தெரியாது இந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக மாறும் என்று. அங்கிருந்த ஒரு மலைக்குன்றில் டைனோசர்களின் விதவிதமான கால் தடங்கள் 1500 அதிகமானவை கிடைத்தன. அங்கு டைனோசரின் கால் தடத்திற்கு அருகே வித்தியாசமான ஒரு கால் தடத்தை கண்டார். அருகில் சென்று பார்த்தக்கு ஒரு நிமிடம் இதய துடிப்பே நின்றுவிட்டது. அங்கே டைனோசர் கால்தடத்திற்கு அருகே இருந்தது மனிதனின் கால்தடம். இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவ தொடங்கியது. இதை பற்றிய செய்திகள் ரம்சோ டெக்கின் டைனோசோர்ஸ் மோஸ்கோ நியூஸ் 2004B 10/1983 வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டதோ? இது மனிதனின் கால்தடமா அல்லது மனிதனைப் போன்ற வேறு உயிரினத்தின் கால்தடமா என்று ஆய்வாளர்கள் தலையை பீத்துக் கொண்ட நேரம் அதுடோ? இதை மனிதனின் கால்தடம் என்று எடுத்துக்கொண்டால் டார்வினின் பரிணாம கோட்பாடு மற்றும் நாம் இதுவரை மனித இனத்தின் தோற்றம் பற்றி வகுத்து வைத்திருக்கும் அத்தனை கோட்பாடுகளும் தவிடுபடியாகிவிடும். ஏனென்றால் இதன் காலம் கிட்டத்தட்ட 15 கோடி வருடங்கள் பழமையானது. மனித இனத்தின் தோற்றமாக நாம் கணித்து வைத்திருப்பது 30 முதல் 10 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வரைதான். மனிதனை போன்ற வேறு உயிரினமாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் யார் அவர்கள் என்ற கேள்வி எஞ்சி நிற்கும்.
தொடரும். இப்படிக்கு நான் எனும் நாம் இணையதள் போராளிகள்